ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Marriage is not a license for sex. வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு இவர்கள் இருவரும் இன்னும் 6 மாத காலங்கள் இணைந்து வாழ இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தீர்ப்பு ஜூலை 18 அறிவிக்கப்படும். Thank you.
கால் எடுத்து பேசாம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னடி? செக்டு ஷர்ட் சுருட்ட முடின்னு சொன்னல? இங்கதான் இருக்கும். ஓ, அதே மாதிரி இருக்கானா? ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் அனுப்பினல்ல? பொடி வெங்காயம், அது கமல்ஹாசனோட ஓல்ட் பிக்சர் ரீ. ஓ, கமல்ஹாசனா? உனக்கு அறிவு கம்மின்றது நல்லாவே தெரியுது. சரி, நீ போன வை, இவனை கவனிச்சிட்டு வர. நம்மளே வெறுப்புல இருக்கோம். அந்த அரகோரிய ட்ரெஸ் போட்டு. ஐயோ மிஸ்டர். எஸ், அது நான் தான். ஏண்டா வேலை விட்டியே இல்லையா? உனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியா? ஹலோ ஹலோ, ஹோல்ட் ஆன். நீ ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிரே கொடுக்குறவனா? அதான் இந்த அரவிந்த். ஏண்டா டமால்னு பிளேட்டு மாத்திர என்ன பார்த்ததும் பயந்துட்டியா? உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? நீ என்ன சைத்தானா? சும்மா கும்மன் தானே இருக்க. எனக்கு ஏன் அந்த வேலை எல்லாம்? சந்தேகம் வந்தா பழகி பாத்துக்கோ. பாத்துப்போம். போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய சுத்துறாங்கல்ல, ஸ்டேஷன்ல நாலு தட்டு தட்டினாதான் புத்தி வரும். ஹலோ, எங்களுக்கு ஆளுங்களா இருக்காங்கம்மா? நாங்க பாக்கிறத போலீஸா? என்னடி? ஓய், அவன் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காண்டி. என்னடி ஒளரி கொட்டுற? அவன் எனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கிளம்பிட்டான். ஃபேஸ்புக்ல அன்ஃப்ரெண்ட் கூட பண்ணிட்டான். மறுபடியும் கால் பண்றேன். I'm sorry. ஃப்ரெண்டு பிளாக்மெயில் பண்ணுறதா சொன்னதால கோவம் வந்துருச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன பேச்சு பேசின வந்த உடனே? அம்மா, நாங்கள்லாம் தளபதி விஜய் ஃபேன்ஸ்மா. அவர் தெரிஞ்சால் வருத்தப்படுவா போல தெரியுமா? ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டு வச்சிருவாங்க. இதுக்கு மேலே உன்னை உடவே மாட்டேன். போ. I'm extremely sorry. சாரி என்பது ஐந்து எழுத்து, லைஃப் என்பது நான்கு எழுத்து, அன்பு என்பது மூன்று எழுத்து, என் தில் என்பது மூன்று எழுத்து, சூர்யா நடித்தது ஆயுத எழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டியது உன் தலையெழுத்து. இவ்வளோ கோர்வை எதுக்கு பேசுறான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும் நினைக்கிறேன். என்ன புரியவே இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. எதுவும் இல்லைம்மா, மன்னிக்கிறதுல எனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னேன். என் பில்லை மட்டும் கட்டிட்டு கிளம்பு. யா, எக்ஸ்கியூஸ் மீ, பில். சாரி மேன். ஓகே ஓகே, விடு விடு. ஏய், எவ்வளவு நேரம் எங்கடா போன? ஏய் சாரிடா, சின்ன அசைன்மென்ட். கதை விடுது பாரு, ஒரு அசைன்மென்ட் எங்களுக்கு தெரியாது. ஏய் நிஜமாடா? டேய் கிட்டு. ஏய் ஹாய்டா, எப்படா வந்த யூஸ்ல இருந்து? எஸ்டர்டே. ஏய் கிட்டு, ஆ மச்சான், சரக்கு வாங்கினே இல்லையா? வாங்கிட்டு வந்தடா. இந்த மாதிரி கனல்ல ஏன்டா போறேன்? எடுத்துக்கோ. ஏய், மீட் மை ஃபியான்சே. யாரு? ஸ்மிதா. ஹலோ. ஹலோ. குட் பேர் கிட்டு, பெருமையா இருக்கு. நீங்க ஓகே, கண்டிப்பா வருவோம் மச்சான். யூ ஆர் வெரி லக்கி. தேங்க் யூடா. சிட் பேபி. ஹே ஹாட்டி. குட் மார்னிங் சார். வாட்ஸ் அப்? டாடி ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை கால் பண்ணிட்டாரு. சீக்கிரமா போங்க சார், மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு இவ்வளவு சிக்ஸியா இருக்க? சீக்கிரம் போங்க சார், லேட் ஆயிடுச்சு. எனி க்வெஸ்சன்ஸ்? நோ நோ. சார் வந்துட்டாரு, நாம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆ சார், பரவாயில்ல, நான் ஆஃப்லைன்ல எடுத்துக்கிறேன். தேங்க் யூ. லெட் அஸ் வெல்கம் த ஃபியூச்சர் எம்டி ஆஃப் சுபிஷி கன்ஸ்ட்ரக்ஷன். மாதவ், உன்னை நீ ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சான்ஸ். என் நம்பிக்கையை காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். யா டாட். ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட், மெதுவா பார்த்து போ. கிளச்சம் மெதுவா மாரி, கிளச்சம் மெதுவா. லெஃப்ட்ல வண்டிங்க வருது, பாக்குறியா இல்லையா? அட ஆரன் அடிக்கிறானே, கவனிக்க மாட்டியா? நீ முதல்ல வண்டியை ஸ்டாப் பண்ணு. அவன் ஆரன் அடிச்சு சாவடிக்கிறான், நீ இறங்கு. பாரு, எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே மிஸ்டேக்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அது ஓம் ப்ராப்ளம் இல்லை, ஓம் மைண்ட் ப்ராசஸ் அப்படியே இருக்கு. ஆனா
நீ எப்ப பார்த்தாலும் கிறுக்கிக்கிட்டே இருப்பல்ல, அதுக்கு மட்டும்தான் நீ லைக். இன்னொரு வாட்டி கார் ஓட்டுறேன்னு சொல்லி இந்த மாதிரி நடு ரோட்ல காரை நிறுத்தி என்னை அசிங்கப்படுத்தாத. பேபி, ஈவினிங் 6 o'clock பிளான் ஓகே தானே? ரெசார்ட் புக் பண்ணிட்டேன், டோன்ட் ஸ்பாயில் தி கேம் ஓகே? ஓவியம்ங்கிறது வெறும் வரையறது மட்டும் இல்லை, ஒரு ஓவியத்துக்கு அந்த கலைஞன் உயிர் கொடுக்கறது தான். ஃப்ரஸ்ட்ரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா. ஓகே சார். நீ வரையிற பெயிண்டிங்ல ரொமான்ஸும் பேஷனும் இருக்கு ஸ்ரீதேவி. குட். தேங்க்யூ சார். வாவ், இந்த மாதிரி டீடைலிங் யாராலையும் கொடுக்க முடியாது. குட் ஒர்க் மாதிரி. தேங்க்யூ சார். இப்போ இருக்கிற சொசைட்டியில் இந்த மாதிரி சென்சிட்டிவாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். காட் பிளஸ் யூ சார். உங்களை பாஸ் கூப்பிட சொன்னார். ஹே, எப்பவும் பாஸ் தானா? நீ எப்போ கூப்பிடுவ சார்? எப்போ உங்களுக்கு இதே நினப்பு தானா? எப்போ என்ன பண்ணணுமோ அதை அப்போ தான் பண்ணணும்டாலே. நான் என்ன மௌனரகம் கார்த்திக் நினச்சியா? லேட் வயசில் கூட லேட்டஸ்டாக ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு சார். ஹாய் அங்கிள், குட் மார்னிங். வெல்கம் டு த லீக் மாதவ். உன்ன மாதிரி யங் பிளட், புது ஐடியாஸ், கம்பெனிக்கு தேவை, என்ன சொல்ற? எஸ் அங்கிள், ஷோர்லி என் பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். பரவாயில்ல, ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலாக இருக்கும், லிஃப்ட் பண்ணு. தேங்க்ஸ் அங்கிள், பாய். பாய் டாட். பாய். நான் பிஸ்னஸில் மூழ்கி அவனை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கான். இவ்வளோ நாளாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இப்போவாவது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ராஜெக்டை டெவலப் பண்ணானா, அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது சொல்லு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவன் பிறக்கும் போதே காமவெறியோட தான் பிறந்திருக்கான், அதை பேப்பரில் கூட போட்டிருக்காங்க. ஏய் கண்டுக்காதரா, எனக்கும் அதே மெசேஜ் தான் வந்தது. என்னடா பண்றீங்க என்னடா ஏன் மூஞ்சி அவன் மூஞ்சி மாத்தி பார்த்து பார்த்துட்டு இருக்க? நேரில் போய் நாலு மெரி மெரிச்சா வேலை முடிய போகுது. டேய் இருறா, நானும் வரேன். ஆமா, நாங்கள் அப்படியே பெரிய பிரச்சனைக்கு போறோம், போட. ஏய் நீங்க எல்லாம் இங்கே இருங்கடா. போறது யாரு? அரவிந்திரா வச்சு நாலு குத்து குத்துலாம் முடிய போகுது, போடு. டேய் அவனை பாரு. டேய் அவனானே தண்டா. டேய் அவனோட ப்ராப்ளம் என்னடா? அவன் நீங்கள் வர சொல்லு. உன் ப்ராப்ளம் என்ன சார்? எங்கள் ஃபேமிலி சாதாரண மிடில் கிளாஸ் சார். என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், அது கூட என் கோல்ஸையும் பார்க்கணும். எனக்கு பெரிய கம்பெனி வைக்கணுங்கிறது தான் கோல். இந்த நேரத்தில் எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது சார். ஆர்த்தி, ஐ எம் ரியலி சாரி. எனக்கு லவ்னா ரொம்ப பயம் ஆர்த்தி. எந்த காலத்துல வாழ்ந்துட்டு நீ? சுபிஷி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி ஒன்று விரும்பிட்டு இருக்காடா? சும்மா ஒரு செகண்ட் போதும், லைஃபே அப்படியே மாறிடும். யாரா? இங்க வா. உன் பேர் என்ன சார்? என் பேர் வருண் சார். இங்க பாரு வருண், லைஃப்ல என் தங்கச்சி என்கிட்ட முதல் முறையா ஒன்று கேட்டிருக்கா.
அவனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் மாடா, அடிக்க மாட்டேங்க வா. அங்கே பாரு, பொண்ணு சும்மா லட்டு மாதிரி இருக்க பாரு. நீயும் நல்லா க்யூட்டாக அழகாக தானே இருக்க. நீ ஒழுங்காக ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோடா. நீ என்னைக்கோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுல இருக்கட்டும், அந்த பொண்ணு நினச்சா நாளைக்கே எல்லாமே நடக்கும். புரியுதா? முடிவு பண்ணிக்கோ. I'm sorry. It's okay. ஏன் நீங்களாம் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதெல்லாம் என்னடி வெக்கம்? காம சூத்ரா பிறந்தது கூட நம்ம ஊர்ல தான். ஹே காம சூத்ரா. ஆதா மேவாலும் உன்ன மாதிரி வெக்கப்பட்டுட்டே இருந்திருந்தா கோடி கணக்குல இருக்கிற பாப்புலேஷன் ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும். மணி மாமா கூட இத பத்தி சொல்லிருக்காருல. அவருக்கு என்ன வயசாச்சுல, எல்லாம் சொல்வாரு. Sex is the best medicine for all health issues. முடியல. மாதுரி, கெட் இன். சீன் போடாத, பிளீஸ் கெட் இன். என்னாச்சு? நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா தான போயிட்டு இருக்கு. வாட் தி ஹெக் இஸ் திஸ்? யூ கால் இட் எ குட் ரிலேஷன்? மேட்டர் என்னன்னா, உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. நீ லவ் பண்றேன்னு நினைக்கிற, ஆனா உனக்கு என் மேல லவ்வே இல்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ராகுல். ஐ லவ் யூ. ஆனா ஆனா பட் வாட்? லவ் இல்லை, நம்பிக்கையே இல்லை. யூ நீட் டு ட்ரஸ்ட் மீ மாதுரி. Rahul, please. நம்பிக்கை போயிடுச்சு மாஸ்டர். இத்தனை நாள் நான் நம்பின காதல் எனக்குள்ள சுத்தமா இல்லைன்னு தெரியும் போது ஏதோ புரியாத மன கஷ்டம். அதுலேருந்து என்னால் சுத்தமா வெளியே வரவே முடியல. காதல்னா ரெண்டு மனசும் சேர்ந்தா மட்டும் போதும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிய வருது, ரெண்டு உடம்பும் சேர்ந்தாதான் இவங்க காதல்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் உலகமா? காதல் ஏன் வெறும் உடம்போட மட்டும் முடிஞ்சு போயிருது? பொண்ணுன்னாலே படுக்கிறதுக்கு மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு ஏன் பார்க்க மாட்டாங்க?
வேண்டாம். அர்ஜென்ட் டே, கதவை தர. அகிலா விடு, விடுன்ற. வாஷ்ரூம்க்கு போறியா அகிலா? டோர் திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் பாத்ரூம் அர்ஜென்ட்னு சொல்றேன். போகாதடி, கொஞ்சம் வெயிட் பண்றி. டேய் கதவை தரடா, அர்ஜென்ட்ரா, வெளியே வாடா. இந்த குடும்பமே பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் ரூம் விட்டு கிளம்புங்க. யாரு பார்க்க சொன்னா? ரொம்ப நாளா சொல்லிட்டு உங்ககிட்ட வேற ரூம் பார்த்து போலாம் போலான்னு. கேட்டியா? என்ன அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு தாண்டா. அப்பா உன்னையும் சீக்கிரமா வரச்சு. அப்பா உனக்கு ஒரு கும்பிடு, உங்கள் அப்பாவுக்கு ஒரு கும்பிடு. ஆளை விடுங்கடா. உங்ககிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது பார்த்தா உங்கள் அப்பா வேற என்ன சாப்பிடுக்கிறதுக்கா? இது ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த இம்பார்ட்டன்ட் கதெல்லாம் என்கிட்ட விடாத. வண்டி கொஞ்சம் ஓரமாக நிறுத்து, நான் போய் புது ஃப்ளாட் தேடி பிடிக்கணும். தோ பாரா, புது ஃப்ளாட்டா உனக்கு? உங்ககிட்ட சொல்லல, நாங்கள் ரெண்டு பேரும் புது ஃப்ளாட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா சோத்துக்கே வழி இல்லை, இதில் புது ஃப்ளாட் வேறையா? ஏய் சோத்துக்கு ஹோட்டலுக்கு போகலான்டா. ஆனால் இதுக்கு எங்கே போகிறது? டே அந்த பொண்ணு நிஜமாகவே வருவான்னு நினைக்கிறேன் நீ? ஏய் நான் கூப்பிட்ட வராமல் இருப்பாளா? கூப்பிட்றது யாரு? அரவிந்திரா. ஓ வர சீன் போடாதரா, இந்த பொண்ணுங்களை நம்பி எதுவும் பண்ணாத. முதல்ல வீட்டுக்கு போகலாம் வா. நீ முடிவு பண்ணிட்டல, போ. மா, அப்பா என்ன அர்ஜென்டா வர சொன்னாரு? அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போறோம், நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே. அடேங்கப்பா, ஆம்லெட். ஏய் அது அவளுக்குடா, உனக்கு இல்ல. இவளுக்கு எதுக்கு அனாவசியமா ஆம்லெட்? இவ யுஎஸ்க்கு போயிட்டு பீட்சா பர்கர் சாப்பிட்டு வீங்க தானே போறா. கொன்றுவேன் உன்னை. என்ன சொல்ற? நல்ல முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் கூட இந்த அளவுக்கு சூப்பர் ஆம்லெட் கிடைக்காதுப்பா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, ரெடி ஆகு. என்ன ரெடி ஆகணும்? பக்காவா தானே இருக்கும். என்ன அரவிந்த், எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ நல்லா போயிட்டு இருக்கு டாடி, எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் கூட சுத்துறதானா இல்லை வேற ஏதாவது உருப்படியா பண்றியா? அது பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் எதுவும் செட் ஆகல. நீ என்ன கோர்ஸ்டா பண்ற? பிஏ ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த காலத்துல பிஏ படிச்ச என்னடா பண்ண போற? அந்த படிப்புக்கு என்ன குறை? அரவிந்த் பிஏன்னு போட மாட்டேன், பாக்குறதுக்கு மாசா இருக்காது சொல்ற. இந்த புத்திசாலித்தனத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. நாளைக்கு என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் இன்டர்வியூ நடக்குது, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், போய் பாரு. சரியா? ஆ ஓகே டாடி. இங்கே பாரு, மேடைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், எல்லாரும் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்க சரியா? நீ ஓகே ஆச்சு, டபுள் பார்க்க. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, உன் தலையில் கட்டிடுவோம் பார்த்துக்கோ. டேய் போடா. டேய் இவர்தான் மகரிஷி. வணக்கங்க. மாதுரிக்கு சின்ன வயசுல இருந்தே இவர்தான் குரு. அவர்தான் மாதுரிக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். தன்னோட அற்புதமான பெயிண்டிங்கால என்னையே பிரமிக்க வச்சிருக்கா. உண்மைதான், கலர்ல பளிச்சுன்னு இருக்குல்ல. நிரலாக்கா இல்ல ஏசியனா? பெயிண்ட் பெயிண்ட். டேய் சாரி, அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ்ல பெயிண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மேலே இதே மாதிரி நிறைய பெயிண்டிங் இருக்கு, கூட்டிட்டு போய் காட்டுமா? போங்க தம்பி. என்னடா, நான் மட்டும் இங்க தனியா இருக்க முடியாதுரா? நான் வெளியே போறேன், போ. மூடிட்டு உட்கார. நான் இப்போ வந்துடுறேன்.
ஆ சொல்லு. இந்த பாரு மூட்டை முடிச்சுலாம் கட்டி வை, நம்ம புது ஃப்ளாட்டுக்கு போக போகிறோம். லூசு பையா. ஆ நீ ஷாக்காவே எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், துரைக்கு ஜாப் ஓகே ஆயிடுச்சு. ஆ ஜாபா? உனக்கு யார் கொடுத்தா? ஏய் என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியும்ல? யாரு? மேடி தானே? உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. சரி அப்புறமா பேசுகிறேன், சின்ன ஒர்க் இருக்கு, பாய். ஏ உன் அழகை நான் என்னவென்று சொல்வது, அது மட்டும்தான் என்னை நித்தம் நித்தம் கொள்வது. அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அன்பே உனை நான் அங்கு குடி வைப்பேன். எப்படி கவிதை? இதை பாருமா, உன்னோட விருப்பத்தை கேட்காம உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணதை நினச்சி நீ வருத்தப்படாத. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, நம்ம வாழ்க்கையில் ஒரு கசப்பான சம்பவம் நடக்கும்போது அதுதான் நிஜம்னு தோணும். ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புதிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். பல வண்ணங்கள் இருக்கிற இந்த பட்டாம்பூச்சி கூட உலகத்துக்கு வர்றதுக்கு பல போராட்டங்களை சந்திக்கும். அதே நிலைமை தான் உனக்கும். சில போராட்டங்களை சந்திச்சதுக்கப்புறம் நீயும் மாறுவ. அம்மா நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல? ஆக்சுவலி மாதவ், இந்த கல்யாணத்தை பற்றி நான் நிறைய யோசித்தேன். யா நானும் தான் யோசித்தேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது எனக்கு அவ்வளோ ஈஸின்னு தோணலை. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா நான் எது கேட்டும் இல்லைன்னு சொன்னதில்லை. அதனால தான் இப்போ அவங்க எடுத்த முடிவை என்னால் வேணான்னு சொல்ல முடியல. ஆனால் மாதவ், உனக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு, ஐ மீன் ஃபிசிக்கலி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். தட்ஸ் இட் மாதவ். யா 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 கூல், எனக்கு புரிஞ்சிருச்சு. டோன்ட் வரி. டேய் போதும்டா, அங்க வைடா அந்த பாட்டில். டேய் குடிச்சது போதும்டா, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட், அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போடா நீ. ஏய் நீ அந்த ஃபர்ஸ்ட் நைட் மச்சான். டேய் என்ன இரவு வந்தால் துடிதுடிக்கும் இமை இரண்டும் பரிதவிக்கும். இரவு வந்தால் துடிதுடிக்கும் இமை இரண்டும் பரிதவிக்கும், இதயம் என்ற இடம் விட்டு இமயம் வரை சென்று. ஏய் அது பாட்டு இல்லடா, கவிதரா. எடுத்துட்டு போற விடுறா அவன. Marriage is not a license for sex. என்ன விட, ஆபீஸ்க்கு போனோம்ல, போய்க்கலாம். என்னடா நம்ம இங்க பிறக்காம காட்டுவாசியா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல. தோணும் போதெல்லாம் எழுந்துக்கலாம், இஷ்டத்துக்கு தூங்கலாம், தோணும் போதெல்லாம் பூந்து விளையாடலாம். புரியவே இல்லைல்ல, எனக்கு மேல பர்ஃபார்ம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காளப்பா. யானை, புலிக்குட்டி, சிங்கம், அணில், அப்புறம் முயல்,
இதெல்லாம் இருக்கிறது தானே காடு. என்னடா சொல்ல வர? இன்னமா புரியல. என்னடா நசையா இருக்க, அதுவும் காலங்காத்தால. என்னடி நசைங்கிற? நம்ம காட்டுல பிறந்தா இந்த ஆபீஸ் பாஸ் எந்த லூசும் இருக்க மாட்டான்ல. நான் ராஜா, ரெடியா இருக்க ராணி. வேற வேற நமக்கு என்ன வேலை? டைம் ஆயிடுச்சு. எதுக்குடி? நான் ஆபீஸ்க்கு போறதுக்கு. இங்க ஒருத்தன் டார்சன் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நம்ம காட்டுக்குள்ள இல்ல, நீ ராஜாவும் இல்ல, நான் ராணியும் இல்ல, நார்மல் மனுஷங்க. நான் வேணும்னா நார்மலா இருந்துட்டு போறேன், ஆனா நீ எனக்கு ராணி தான். போடா. காலங்காத்தால் எந்திரிச்சவன பண்ண நல்லா இருக்குமாமே, பாடி எல்லாம் பில்டப் ஆகுமா, நான் பண்ணலாமா? அப்படியா? அப்ப பக்கத்துல இருக்கிற ஜிம்ல போய் தூக்க. ஆயன் ஜிம்ல தூக்கணும், கை கட்டுற தூரத்துல நீ இருக்கும் போது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் வேலைக்காகாது. சொல்றா. டேய் மேடி, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி போச்சு? எல்லாம் ஓகே தானே? ஏய் சொல்றா. போனை விட. டேய் எங்கடா போற? ஆபீஸ் மா. டிஃபன் சாப்பிட்டு போ. இல்ல வேணாமா. ஹாய் அண்ணி. ஹாய். நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு கீழே வரலையே? ஐயோ, நானே வரலான்னு தான் இருந்தேன். அத்தை சாப்பிட்டாங்க. மம்மி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிட்டாங்களே. ஓ அண்ணி, எல்லாம் ஓகே தானே? ஓகே. எனக்கு புரியுது அண்ணி, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. புது இடம், புது மனுஷங்க. சரி, ஒரு சேஞ்சா இருக்கட்டும். ஷாப்பிங் போலாமா? சரி. ஹலோ. காற்றாய் வந்த என் கவிதையே, அந்த கடலுக்குள் கலக்கும் அருவியே, உன் அழகால் என் உயிரை கொன்று என்னை தினமும் தின்னும் மறக்கியே, நீ இல்லை என்றால் நானும் ஒரு துறவியே. வாவ் பென்றப்பா. என்ன சார், ரொம்ப மூட்ல இருக்கீங்க போல. உன்னை நினைச்சாலே மூட் ஆயிடுது எனக்கு. போதும், நிறுத்த. ஏய், இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கு. எங்க இருக்க நீ? வீட்ல. வொர்க் ஃப்ரம் ஹோம். இதெல்லாம் சீட்டிங், என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? சொல்லிருந்தா நீ ஆபீஸ்க்கு போயிருப்பியா? அது என்னமோ உண்மைதான். ஈவினிங் சிக்கன் 65 பண்றேன், சீக்கிரம் வந்துரு. இன்னைக்கு வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லையா? வேற என்ன ஸ்பெஷல் வேணும்? ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு ட்ரெஸ் கோட் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, இந்த வாட்டி புதுசா ட்ரை பண்றோம். புதுசா ட்ரை பண்ண என்ன இருக்கு? ஏய், என்ன சொல்ற நீ? ஏய், என்ன சொல்ற நீ? இப்பதானே நம்ம கதை ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் போக போக எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு தெரியுமா? சப்போஸ் சும்மா ஒரு பேச்சுக்கு. எனக்கு எதுவும் கேட்கல. ஏய், நீ கேட்ட எனக்கு தெரியும்.
நான் கேட்கவும் மாட்டேன். கள்ளி பாய். சொல்றா. ஏய் எங்கடா இருக்க? பெக்கி ரெடி பண்ணிட்டேன். எங்க வருது? நான் வீட்டுக்கு போனும். அகில வெயிட்டிங் அங்க. தோ பாரா, பொண்ணு வந்த உடனே என்ன ஃப்ரெண்ட கழட்டி உள்ளான்னு முடிவு பண்ணிட்டியா? டேய் என்னடா சப்பமேட்டுக்குள்ள டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு உட்கார போறோம். ஆல்ரெடி பெக் ஆர்டர் பண்ணிட்டேன். சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். நீ வா. டேய் என்னடா நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டே. சரி வை. அண்ணா கோச்சிக்காம கொஞ்சம் டீனர் அப்படியே வண்டியை ஓட்டுனா. சார் ஆல்ரெடி பாய் தூரம் வந்தாச்சு சார், இப்போ போய் அங்கே போகணும் இங்கே போகணும் எப்படி சார்? அட அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குண்ணா. அமௌண்ட்டை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் பார்த்துக்கிறேன். திருப்பி திருப்பி கோச்சிக்காத. இங்கேதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஸ்டாப். பணத்தை கொடுங்க. இந்தா. ஏய் என்னது இதெல்லாம் பார்த்தாது? என்ன எடு? 200 ரூபா கொடுத்துருக்கேன், இதுவே ஜாஸ்தி போய. ஏய் என்ன பேசுற நீ? ஐயோ என்னடா நீ போற நேரத்துல சவுண்ட்ல விட்டுட்டு இருக்க? என்கிட்ட இப்ப 200 ரூபா தான் இருக்கு. தம்பிக்கா இது கூட பண்ண மாட்டியா? விடு, நாளைக்கு வாங்கல விடு. யோ ஓகே ஓகே, பாய் பாய் பாய். வந்து சேர்றாங்க பாரு எனக்குன்னு. இன்னும் தோசங்கார குடி பேர சொல்லி இன்னும் குடி மச்சான் போ. என்னாச்சு? ஏய் சோட்டோ என்னடா அது? சிக்கனை கேட்டால் காக்கா ஒருத்தி கொண்டு வந்து வைக்கிறேன். ஏன்னா காடைக்கு காக்கா உத்தேசம் தெரியாது எங்களுக்கு. டேய் பேசினா இருக்கா போகிறேன், போய் சாஸ் கொண்டு வாப்போ. அது அங்கே தான் இருக்கு பாரு. என்ன மரியாதை குறைஞ்சிட்டே போகுது. ஏய் ஆ வாய்க்கு வந்ததை உளறிட்டு. ஆஹா இப்போ எதுக்கு மூஞ்சி தொங்கப்பட்டு உட்காந்துருக்க? சரி அதெல்லாம் போட்டோம் விடு. உன் ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ வேற வெறுப்பேத்தாதுற. ஐயா என்னடா நினச்சிட்டு இருக்காவ? மேரேஜ் இஸ் நாட் எ லைசன்ஸ் டு இதுங்கிறா. யப்பா ஏண்டா, நான் என்ன ரேபிஸ்டாடா? என்ன போய் நோன்ற மச்சான்? நீயே சொல்லு, பெக்க முன்னாடி வச்சுட்டு குடிக்க கூடாதுன்னா முடியுமாடா? ஏய் அதெல்லாம் ரொம்ப அநியாயம் மச்சான். சியர்ஸ். ஏய் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா மச்சான். அன்பாரு, அமைதியாரு, உனக்கான டைம் கண்டிப்பாக வரும். இதுக்கெல்லாம் போய் காண்டாய் குடிச்சிட்டே இருந்தா எப்பட்ரா? டேய் மேடிடானா மேடி. ஷோ டேய் என்ன இக்னோர் பண்ண மாதிரி ஒரு பொண்ணை காட்டுறா? ஒரே ஒரு பொண்ணை காட்டு. ஓவரா சீன் போட்டுட்ருக்கா. ஏய் மாடிச்செல்லாம், அவங்க கெட்டவங்களும் கிடையாது, நம்மளாம் நல்லவங்களும் கிடையாது. என்ன எப்பா? சரி வா போதும், கிளம்பு. விடிய விடிய குடிச்சிட்டே இருப்பியா? முடிஞ்சிடும். அதான் பாட்டில பார்த்தாலே தெரியுதே. வா. ஏய் பைத்தியம், இங்க பாரு பாவி எப்படி குடிக்கிறான் பாரு. டேய் வாடா. சார் நம்மளாம் கொஞ்சமா குடிச்சு பர்ஃபார்மன்ஸ் நிறைவா பண்ணணும், புரியுதா? குழ குழன்னு வீட்டுக்கு போய் என்னடா பண்ணுவீங்க? வீட்டுக்கு அமைச்சா? ஏய் நான் வரல, நீ போ. அகிலா என்னது?
அப்படியா? சர்ப்ரைஸ். லேட்டா வந்தது மட்டும் இல்லாம இத வேற நீ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்க. அட பார் பார்னு தினமும் பார்ல போய் குடிக்கிறத விட வீட்டுல உட்காந்து ஜாலியா குடிக்கலாம்ல. ஐயா, நான் பிராண்ட் பிடிக்கலையா? அது இல்லடா செல்லம், எனக்காக நீ ஆசை சிக்கன்லாம் பண்ணிருக்கல, சரக்கோடு சிக்கன் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. இதுல ரெண்டு கட்டிங்க போட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சா. நோ வே, ட்ரிங்க் பண்ணிட்டு கிஸ் பண்ணுவியா? எனக்கு செட் ஆகாது. ஏய், செட் ஆகலனா என்ன? செட் பண்ணிக்க வேண்டியதுதான். ப்ளீஸ், என்னால முடியாது. இவனை பாத்தியா, டெய்லி இப்படிதான் குடிச்சிட்டு வரான். இப்படி இருந்தா எப்படி சொல்லு? ஏ அகிலா, அகிலா, இனிமே லேட்டா வரமாட்டேன்டி. நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன், நீ தனியாக போய் போடுன்னா இங்கே நடக்கிற கதையை வேறு. நான் இங்கே தான் படுக்க போகிறேன். ஆ, ஏய், எனக்கு லைட் இருந்தால் சுத்தமாக தூக்கம் வராது, இரிட்டேட்டிங்காக இருக்கும், முதல்ல ஆஃப் பண்ணாத. புதுவிதிரிவுகள் இங்கு புதிதானதே. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உன் மனசுல என்ன பிரின்சஸ் நினைப்பா? ஒருத்தருக்காக வெயிட் பண்றது எனக்கு பிடிக்காது. பெரும் சாபமோ என் எதிர்காலமே எங்கே? உருவானதோ அது புயலானதோ, அடனானும் இங்கே எங்கோ. காலம் விதியுடன் விளையாடுதே, அந்த தெய்வம் சிரிக்கின்றது. ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
காலேஜில் உன்னை பத்தின அந்த கம்ப்ளைண்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏண்டா நாளைக்கு நீங்க எப்படி போலான்னு இருக்கீங்க? மறந்து போயிட்டியாடா நாளைக்கு கிளம்பணும்னு? வாட், ரெசார்ட் புக் பண்ணிருக்கோம்ல, போய் பேக் பண்ணிக்கோங்க. Hey baby, what's up? எதுக்குடா ஃபோன் பண்ண? என்ன ஃபோனை கட் பண்ற? Hey loose, கால் கட் பண்ணனா that means I'm busy. அது கூட தெரியாதா உனக்கு? எதுக்கு கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்க? என்ன baby இப்படி பேசிட்ட? நீதான் எனக்கு உயிர், நீ இல்லனா நான் செத்துருவேன்னு பெரிய பெரிய டயலாக்லாம் பேசுன. இப்போ நான் இப்படி பேசுற? அது அப்போ நீ மேரேஜ் பண்ணிப்பியோன் சின்ன ஹோப் இருந்தது. இப்போதான் நீ கல்யாணம் பண்ணிட்டே. இதுக்கு அப்புறம் ஒண்ணே வச்சு என்ன பண்றது? ஒரு பிரோஜனமும் இல்ல. உன் பொண்டாட்டி கூட நல்லா என்ஜாய் பண்ணு. இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், உனக்கு டிரைவிங் தெரியுமா? கொஞ்சம் தெரியும், ஆனா ஹைவேஸ்ல பயமா இருக்கு. தெரியுமா தெரியாதா அத சொல்லு. தெரியும், ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. நானும் ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கேன், உன மாதிரி என்ன பயப்படுறனா? வா வண்டி ஓட்டு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நீயே டிரைவ் பண்ணு, என்னால முடியாது. என்ன ஆர்டர்லாம் போடுற? நான் என்ன உனக்கு டிரைவர் மாதிரியா இருக்கேன்? Please, Madhav, listen. No way. வந்து டிரைவ் பண்ண. Right, right, right. Huh? Rightல போ. ஏ, பாத்து. ஏ, எங்க கூட்டு போற? சொல்றேன், சொல்றேன். Just one minute wait பண்ணு. Huh? வந்தாச்சு. ஏ, எங்க வந்தாச்சு? கொஞ்சம் இரு. இன்னடி ஒரு செகண்ட். டன் டடா. குய்யால புல்லட். எப்படி இருக்கு? இது சமையா இருக்கு. யாருது? ஏ, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஓடுது. ஓஹோ. அம்மா, அவன் பைக் எதுக்கு என்கிட்ட காட்டுற? ஹே லூஸ், இது உனக்காக தான். எனக்காவா? ஏய், என்னடி சொல்ற? உனக்கு தான்டா. வண்டி இல்லன்றதுனால ஒவ்வொரு நாளும் மேடியோட லேட்டா வரல. இனி அதெல்லாம் நடக்காது. வைஃபையும் கீழே பான்ஃபயருக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. வைஃபோட தான் வரணுமா? ஏன் நம்ம போகக்கூடாதா சார்? ஃபயர் அங்கல்ல இங்க இருக்கு சார்.
என்ன ப்ரோ அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? நீங்க டான்ஸ் பண்ணீங்களா இல்ல ராம்ப் வாக் பண்ணீங்களா? நாங்க பண்றது இருக்கட்டும், நீங்க மொத்தமா பண்றது நாங்க பாத்துட்டு இருந்தோம். உட்கார். இருந்தாலும் ஒரு டவுட் ப்ரோ, நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தானா? வைஃப் இல்ல ப்ரோ, வைஃப் மாதிரி. ஓ அப்படியா? என்ன பேசுற யாருகிட்ட? முத்தம் கொடுக்க போறியா? நல்லா கலப்புறீங்க நீ மூட. வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு இவர்கள் இருவரும் இன்னும் 6 மாத காலங்கள் இணைந்து வாழ இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தீர்ப்பு ஜூலை 18 அறிவிக்கப்படும். மம்மி காஃபி. ரேணுகா, சுஜாதா, டேமன், இங்க வழியில நம்ம தான் செஞ்சுக்கணும்ல. ஐயோ, வேற வேலையே இல்லாம காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டேன். பெரிய பெயிண்டர்னு நினப்பு வேற, லேடி ரவி வர்மா மாதிரி. அட என்னடா துப்பாக்கி, இது சுடவே மாட்டேங்குது. ஹலோ ஹலோ ஹலோ, பா என்ன கண்ணடா இது, சை ப்ளூ கலர் தெரிக்கணும். இப்போ இவ்வளோ கிட்ட இருந்து சுட்டாலும் வெடிக்கலன்னா இது துப்பாக்கியால் என்ன இது? உன்னை பார்த்த உடனே கரெக்டா சுடுது. மேல இருந்து ஆண்டவன் கரெக்டா வேலை பார்க்கறான் நமக்காகவே. சிங்கில டீனடி இவ்வளவு வாசனையா இருக்கு, அது எப்படி? நீ எது பண்ணாலும் கும்முன்னு இருக்கு, கமகமானும் இருக்கு. அப்படியா? இந்த துப்பாக்கி மீது ஆணை. சரி, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போயே ஆகணுமா? இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே, அதை நாமே கரெக்டாக பயன்படுத்தக்கூடாது. வேலை பார்த்த மாதிரியும் இருக்கும், வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். சாச்சிட்டாளே. ஹலோ மா. ஆ சொல்லுடா. எனக்கு காஃபி போட தெரியலமா. டேய் நான் பிஸியா இருக்கேன், எதா இருந்தாலும் ஹிட்லர் கால் பண்ணு. என்னமா எனக்கு இந்த டார்ச்சர், தனியா இருக்க சொல்றீங்க, ஹிட்லர் டார்ச்சர் வேற. டேய் எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நீ ஏதோ ஒன்னு பண்ணிக்கோ. மா, இப்ப அவன் இருக்கிற நிலைமைய பார்த்தா அவனை ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்துடலாம்னு நினைக்கிறான்.
அவனை நல்லா வர வைக்கணும், ஏதாவது சாதிப்பான்னு நினைச்சேன். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா? எதுக்கு என்ன ஃபியூச்சர் சேர்மேனு அது இதுன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லணும்? ப்ராஜெக்ட் வேற ஒருத்தனை கொடுக்கவா? எங்க அப்பனுக்கு பேஷன்ஸ் ரொம்ப கம்மிடா. எப்பா பாரு பிஸ்னஸ் தான், வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி எனக்காவது யோசிச்சிருக்காரா? அவருக்கு என் ஆப்பை பார்க்க கூட டைம் இல்லடா. வேண்டானா ஒன்னா இருக்க சொல்லி டார்ச்சர் பண்றாரு. இப்ப நீ இருக்கிற பொசிஷன்ல உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காதரா. அறிவை பயன்படுத்தும் பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, முதல்ல உன் பொண்டாட்டி பிரச்சனை சரி பண்றா. ஒய்ஃப் நல்லா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். அதை சரி பண்ணு, எல்லாமே சரியாயிடும். ஏறிச்சா மண்டையில. டேய் நான் என்ன தேவதாசாரா? அவ இருந்தா என்ன, இல்லனா எனக்கு என்னடா பிரச்சனை? அந்த ஜட்ஜ் 6 மாசம் ஒன்னா இருக்க சொல்லி ஆர்டர் போட்டுடா. டேய் நம்ம லைஃப் டிசைட் பண்ண அவங்க யாரா? இந்த 6 மாசத்துல என்னடா ஆயிட போகுது? டேய் நீ இப்படி புலம்பிட்டு இருக்காதடா. இந்த கருமத்தை குடிக்காம தெளிவா யோசி. நான் யாரா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் டாலரேட் பண்ணுவேன். இட்ஸ் a right time for you to leave. மேம். Yes sir, I'm coming. அட என்னடா நடக்குதுங்க? 3 வாட்டி தப்பு பண்ண வேலைய விட்டு தூக்கிடுவாளா? அவன் ஃபேமிலி பத்தியே யோசிக்கணும்லடா. அட்லீஸ்ட் நோட்டீஸ் கூட கொடுக்கல. அகிலா! 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 டோர் ஓபன் பண்ணிட்டு செல்லும். முடியாதுரா, இனிமே அந்த மேடி கூடயே படுத்து தூங்குப்போ. ஏண்டி இப்படி பிரச்சனை பண்ற? புரிஞ்சுக்கோடி செல்லும். இது என்ன பிஜி ஹாஸ்டலா இல்லன்னா வார்டனா? இன்னும் எதுக்கு நம்ம சேர்ந்திருக்கணும்? நீ சொல்ற கதை எல்லாம் கேக்கிறதுக்கா? அகிலா இப்ப எதுக்கு என்கிட்ட இவ்வளவு கோச்சுக்கிற? சொல்றத கேள. இவ்வளையும் விட முடியல, அதையும் விட முடியல. என்னையா எப்ப பார்த்தாலும் இதே வேலையா? நீ திருந்த மாட்ட போ. சொல்றி லதா. ஹாய் அகிலா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. என்னம்மா, ஒரு கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல, அவனுக்கு நல்ல அடிக்ட் ஆயிட்ட. சரி எப்ப மீட் பண்ணலாம்? ஆபீஸ்ல வர்க் அதிகமாயிடுச்சு, புதுசா வீட்ல வேலை வேற, அதனால தான் கொஞ்சம் பிஸியா இருக்க. நீ எப்படி இருக்க? சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, அதே ஜாப் அதே ரூம், போர் அடிக்குது. ஏதாவது பிளான் பண்ணலாமா? ஷியோ, நான் இன்னைக்கு பிளான் பண்றேன். நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிடு. ஓகே பை. ஓகே. அகிலா, இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸையும் கொலிகையும் வீட்டில் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீயும் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் மேடியையும் மதுவையும் கூட கூப்பிடு. ஓகே. டேய் இங்கங்கடா? அங்கதான். டேய் டேய் ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுறா.
இன்னைக்கு அக்கலோட பர்த்டேடா, டின்னர் பார்ட்டிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கல்ல, உன்னையும் ஒய்ஃபை வேற வர சொல்லியிருக்காடாவ, சரக்கெல்லாம் அங்கேயே அடிச்சிக்கலாம்டா. டேய், எப்படியும் நான் அங்கே வரப்போறது இல்லை, ஸோ ஸ்வீட் ஹார்ட் பர்த்டே நம்ம அங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம். டேய் டேய் மச்சான், டேய் ப்ளீஸ்டா, டைம் பாடுறா, எனக்கு லேட் ஆகுதுடா. ஒன்றும் ஆகாது மாமா, நான் உன்னை சீக்கிரமாக விட்டுறேன். என் பேச்சை கேட்கவே மாட்டேடா இந்த ஒரு வாட்டிடா. மொத்தம் நக்கிட்டு போயிடுச்சுடா, எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சுடா. 6 மாசம்ங்கிறது இட்ஸ் லைக் ஹெல், பைத்தியம் பிடிக்குது. ஆனால் உன்னை இந்த மாதிரி பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என் நண்பனுக்கு இந்த நிலைமை வரணும். சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. சரி, இருந்தாலும் கேள்றா, என் மேல ப்ராமிஸா நீ இதை செய்யற? உன் மேல ப்ராமிஸ்டா, சொல்லு செய்யற. நீங்க 6 மாசத்துல பிரிஞ்சு போலான்னு கோர்ட் சொல்லுதில்ல, சேர்ந்து வாழணும் உங்க அப்பா ஒரு பக்கம். டேய், பிரிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா எதுக்கடா சண்டை போட்டு பிரியணும், ஃப்ரெண்ட்ஸா பிரிஞ்சு போங்கடா. 6 மாசம் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும், கொஞ்சம் யோசிடா மச்சான். சரி வா போலாம். நீ சொல்லி நான் செய்யாம இருந்திருக்கனா? சரி விடு. எனக்கு நினைவு தெரியும் போதே எங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுடா மச்சான். இந்த கடவுள் எனக்கு எவ்வளவு கஷ்டம்லாம் கொடுத்திருந்தாலும் அவர் எனக்கு 2 விஷயம் நல்லதா பண்ணிருக்காரா. எனக்கு நண்பனா உன்னை கொடுத்தாரு, எனக்கு ஒரு நல்ல துணையா அகிலாவை கொடுத்தாரு மச்சான். சிஸ்டர், நான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை சின்சியராக சிஸ்டர்னு கூப்பிடுறேன். அவன் பார்க்கத அப்படி இருப்பானே தவிர மனசளவில் ரொம்ப நல்லவன். எனக்கும் இந்த உலகத்தில் அவனை விட்டால் வேறு யாரும் இல்லை. எனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இவன் மட்டும் எனக்கு ஃப்ரெண்டாக இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லைன்னு தோண வச்சுருக்கான். உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரே ஒரு வாட்டி அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்து பாருங்க சிஸ்டர், வாழ்க்கை பூரா அவன் வேணும்னு தோண வச்சிருவான். பிரிஞ்சு போகிறது அவங்க முடிவுனா அதில் தப்பு இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக பிரிஞ்சு போங்க. 6 மாதம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். மனஸ்தாபத்தோடு பிரியறதை விட ஃப்ரெண்ட்ஸாக பிரிஞ்சு போகலாமே. ஆஃபீஸில் இதெல்லாம் டாலரேட் பண்ண மாட்டேன்னு ரொம்ப சீனாக போடுவா. ஆனால் இப்போது
இவன் எப்படி சமாளிக்கிறா? அவனுக்கு நல்லா பழகிட்டா போல. லவர் பர்த்டே விட முக்கியமான விஷயமா? ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து, வெளியே வா. இந்த ஊது சார். சார் ஊது சமயம் குடிச்சிருக்க போல இருக்கு. சார் சார் சார், வா வா, எஸ்ஐய பார்க்கலாம், வா போறோம் சார். நட ஹலோ லதா. அகிலா, அவன் வரவே இல்லை. நினைச்சேன், எத்தனை வாட்டி அவனை பத்தி உன்கிட்ட சொன்னேன், கொஞ்சமாவது நீ கேட்டியா? அந்த அரவிந்த் மேல முதல்ல இருந்தே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்ப பார்த்தல எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. என் லைஃப்ல கூட ஒருத்தன் இருந்தான், என் புருஷன். அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. அவனுக்காக என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண, ஆனா அவனோ எந்த காரணமும் இல்லாம என்னை விட்டுட்டு போயிட்டான். நானும் அவன மாதிரிதான், எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, உண்மையான லவ் தவிர. அது கிடைக்கல. அகிலா, அகிலா, டோன்ட் கிரை அகிலா. நான் இப்பவே உன் வீட்டுக்கு வரேன், பாய். அகிலா, லட்டு, அகிலா எங்க இருக்க? உன் கூட சேர்ந்தே இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ண, ஆனா அது கஷ்டம்னு இப்பதான் எனக்கு புரியுது. உனக்காக பிடிக்கவே இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஷாம்பெயின் குடிக்கணும்னு நினைச்சேன். You don't deserve champagne with me. In fact, you don't deserve me at all. Goodbye. Thanks for not disturbing me further. Achcha! Akila! Akila! Veliya va Akila! Akila! என்ன இவன் சரியான லூசா இருக்கான், யாராவது பார்த்தா? அகிலா, சாரி, ப்ளீஸ், நீ எப்போ இப்படி நடக்காது, என்ன புரிஞ்சுக்கோ. அகிலா சார், வெளியே வா. அகிலா சொல்றது கேளு சார். நான் ஒரு நிமிஷம் நானா அதை பார்த்துட்டு போயிடுவேன் நான், ப்ளீஸ்ண்ணா. அகிலா, ஏய், நீ என் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு அப்படியே பைத்து பிடிச்ச மாதிரி ஆகுதுடி, அப்படியே செவுத்துல போய் முட்டிக்கலாம் போல தோணுது. அகிலா சார், வெளியே வாடி, நீங்க கிளம்புங்க சார். ஏய் சார், சொல்லிட்டே இருக்கேன், போய் பின்னாடி. அகிலா, இந்த வாட்ச்மேன் மேல கை வச்சு தள்ளி விடுறான் பாத்தியா, இதெல்லாம் தேவையா? நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏமா, நான் புலம்புறத வேடிக்கை பாத்துட்டு இருக்க, கூப்பிடுமா அவள? யோ, என்னையா பண்றீங்க, அவனை அனுப்பி விட முதல்ல இங்க இருந்து. சார், யோ, நீ தேவையில்ல, மடி வாங்க போற. சொல்றது கேளுங்க சார். அகிலா, அறியவில்லை, புரியவில்லை வாழ்க்கையே, நான் பேதை. இருப்பதெல்லாம் இழந்து விட்டால் வாழ்க்கை பெரும் பாதை. கனவே கனவானால் காதல் அழியாதா, கண்ணீர்
கசிந்தாலும் காலம் கனியாதா அறியவில்லை புரியவில்லை வாழ்க்கையே நான் பேதை இருப்பதெல்லாம் இழந்து விட்டால் வாழ்க்கை பெரும் பாதை கடலை கூட கடப்பது சுலபம் அன்பு துணை இருந்தால் சுலபம் கூட கடினமாகும் துணையோ இல்லை என்றால் அவளோ வழியும் உண்டா அறியவில்லை புரியவில்லை வாழ்க்கையே நான் பேதை இருப்பதெல்லாம் இழந்து விட்டால் வாழ்க்கை பெரும் பாதை காலம் கனிந்தது உருகியது நான் பொண்ணு நல்லா இருக்கான்னு சொல்லலை. பெயிண்டிங் நல்லா இருக்கு, அது பொண்ணும் நல்லா இருக்கா. ஆனால் அந்த பக்கம் திரும்பியிருக்கால. ஆனால் பெயிண்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூனோ, நான் மதியத்துலேருந்து எதுவும் சாப்பிடலை. ஐ ஆம் ஸோ ஹங்க்ரி. ஐயோ, ஐ எம் ஸோ சாரி, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஹேய் கமோன், பரவாயில்ல, நான் தான் இருக்கல. யூ நோ வாட், நான் அதில் பெரிய எக்ஸ்பர்ட். நீ போய் ரெடியாக ஆரம்பி, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். பெரிய பப்ல ஒரு பொண்ணு கூட காணுமேடா. அதான் ஒண்ணும் புரியலடா. மாதிரி ஒர்க் அவுட் ஆகலையா?
தட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடுமாதோ. அவருக்கு என் ஒர்க் அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு புரிஞ்சுது. டேய், இப்ப என்னடா விட்டு தள்ளுறா? இவன் இப்படிதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். மேடிக்கு ஃபோன் பண்றா. டேய், யாரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? நான் சொன்னா இப்ப ஃபீல் பண்றேன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவனுக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. என்ன இப்பதான் அவன் லைஃபே ஸ்மூதா போக ஆரம்பிச்சிருக்கு. மண்டையில ஏறிச்ச நான் சொன்னது. எனக்கு என்னடா குறை? என் அகிலா என்ன எப்படிலாம் பார்த்துக்கா தெரியுமா? அவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீங்க என்னடா என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் குடிங்களேண்டா. அட என்னடா அவன்? ப்ரோ, ஒன் பியர். ஹாய், உள்ள வரலாமா மாதிரி? யா, ப்ளீஸ் கம். ஹே, இது என்ன இன்கம்ப்ளீட்டா இருக்கு? ஆக்சுவலா அது வெறும் பெயிண்டிங் மட்டும் கிடையாது. நார்மலா பெயிண்டிங் பண்ணணும்னா சில பேர் பார்த்து வரைவாங்க, சில பேர் கற்பனையில வரைவாங்க, ஆனா சில பேர் மட்டும் தான் அனுபவத்தை வச்சு வரைவாங்க. ஆமா, அத எத்தனை நாளா பெயிண்ட் பண்ற? 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். வாட்? என்ன, 2 இயர்ஸா? 2 இயர்ஸா அப்படி என்ன பெயிண்ட் பண்ற மாதிரி? ஆக்சுவலா நான் இப்போ ஒரு ஸ்டடீஸ் விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு சோலோ எக்ஸிபிஷன் வைக்கிறது தான் என்னோட லட்சியமே. நைஸ். ஒன் செகண்ட். டே பிரேம், சொல்றா. ஹே மேடி, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா? உங்க டேடி அப்ரூவ் பண்ணாரா? ஆஸ் யூஷுவல். டே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நம்ம இந்த ப்ராஜெக்ட் 10 வருஷமாவா பண்றோம்? 10 வருஷமா? அந்த அளவுக்கு பொறுமை நம்மகிட்ட எங்க இருக்கு? I think நம்ம ஸ்டார்ட் பண்ணது லாஸ்ட் மார்ச். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் ரா. டேய், நம்ம 5 மந்த்ஸாவே இந்த ப்ராஜெக்ட்ல இவ்ளோ இரிட்டேட் ஆகுறோம்ல. இங்க ஒரு பொண்ணு 2 இயர்ஸாவே ஒரே பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஓ கிரேட். இன்னைக்கு ஈவினிங் பப்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? டேய் பிரேம், I'll call you later. சரி, ஓகேடா. யா, பை. என்ன மாதவ், ஏதோ 5 மந்த்ஸ் 2 இயர்ஸ் என்ன? அது ஒண்ணு இல்ல மாதிரி, பிரேம் கிட்ட ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் அது? ஹே, நான் கூட சொல்லலல. நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், சோ அத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ, கங்கிராச்சுலேஷன்ஸ். கங்கிராட்ஸ்லாம் எதுக்கு மாதிரி? நாங்க பண்றது பண்றோம், ஆனா பிரசன்டேஷன் கூட அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன் ஒத்துக்கல? நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றாரு. யூ நோ, ஹி டசன்ட் பிலீவ் மீ. பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இத கற்பனையால வரையறியா இல்ல அனுபவத்தால வரையறியா? இது கற்பனையால வரைஞ்ச பெயிண்டிங். அனுபவத்தால வரையணும்னா கஷ்டம் இல்ல? ஏன் அவ்வளவு கஷ்டம்? ஏன் கஷ்டம்னா, இதெல்லாம் ட்ரீம்ஸ்ல தான் பார்க்க முடியும், ரியாலிட்டியில பார்க்க முடியாது இல்ல? ஓ, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடு. ஏன், என்னாச்சு? ரெடி ஆகு சொல்றேன். ம், சரி. பௌர்ணமி நிலவை கண்டால் ஆனந்தமே, நிலவிற்கு முன்னை கண்ட
கண்டால் ஆனந்தமே. ராகுலோட எனக்கு ஒரு சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. கூல் மாதிரி ரிலாக்ஸ். வாழ்க்கைங்கிறது பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மட்டும் கிடையாது, அதை உண்மை நம்ப கூடாது. யூ ஷுட் மூவ் ஆன். இன்று கண்டேனடி கண் முன்னால் என் முன்னால் அன்பினால் வெண்ணிலா. எப்படி தெரியும் மாதுரி அனுப்பினா நம்ம டீமுக்கு? I was confident of him. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Proud of you, my boy. Thanks, Dad. தூரமாய் போனாலும் நமக்குள் ஏதோ பந்தமும் உருவாகுதே. ஸ்நேகமாய் வாழ்ந்தாலும் நமக்குள் ஏதோ சொந்தமும் உருவாகுதே. நானும் வென்றேனடி மாயமே மங்கையே. மௌனம்தான் மௌனமாக தூங்கி ஏதேதோ ரம்யமாக தோ.
எப்போ வந்த? ஹே, நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீரியஸ்லி, ஐ எம் ஹாப்பி. என் லைஃப்ல எல்லாமே கேக் வாக்கு நினைச்சேன், ஆனா இந்த விஷயத்துல ஐ குடன் டூ இட். ஆனா நீ தான் நடக்க வச்சிருக்க. யூ நோ, இட் வொர்க்ட் ஆஸ் அ மேஜிக் ஃபார் மீ. நான் எதுவுமே பண்ணல மாதவ். ஐ திங்க் யூ டிசர்வ் இட். நோ, பட் ஃபார் மீ இட் மீன்ஸ் அ லாட். ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹவ் அச்சீவ்ட் சம்திங். இன்னைக்கு ஆஃபீஸில் எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு ஜென்யூன் ஃபீலிங். எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு தெரியுமா? ஓகே, லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஹே, வெயிட் வெயிட் வெயிட். ஆக்சுவலாக நான் நேற்று என்னோட மாஸ்டரை வீட்டுக்கு டின்னருக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அதனால தான் நான் வெளியே வர யோசிக்கிறேன். நீ வேணா உன் ஃப்ரெண்ட்ஸோட. நோ வே, திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ நீட் டு செலிப்ரேட் திஸ் வித் யூ. ஹாய் சார். ஹாய் மாதுரி. மாதுரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சார்? ஒரு நிமிஷம் இருமா. ஓ மை காட், ஹவ் இஸ் இட் பாசிபிள் சார்? உன் பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சது, ஸ்பான்சர்ஸும் கிடைச்சிட்டாங்க. கங்கிராட்ஸ் மாதுரி, யூ ஃபைனலி டிட் இட். நான் இத்தனை வருஷமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன், இன்னைக்கு தான் எனக்கு நல்ல கம்பெனி கிடைச்சிருக்கு. மாதவுக்கு கூட நீங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும் சார். அப்படியா? ஆமா சார். எதுக்கு? விஷயம் என்னன்னா, அவர் அப்பா இவரோட ஆப் பிரசன்டேஷனுக்கு ஒத்துக்கிட்டாரு. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா சார், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். அப்படியா? சூப்பர், சியர்ஸ். சார், உங்களை பாஸ் கூப்பிடுறாங்க. ஹலோ. என்னம்மா பிஸியா? ஃப்ரெண்டை சுத்தமாக மறந்துட்டே போல. டேய், வெறுப்பே தாதரா. உங்கள் அப்பா சொன்ன வார்த்தைக்காக இந்த வேலையில் வந்து சேர்ந்தேன். இவனுக்கு என்னடா, அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை சொல்லியே கொள்றானுடா மச்சான். சார், உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம் போங்க. போறேன்டா. எப்பா, ஓனர் ஃப்ரெண்டோட பையன் தானே லைனில் இருக்கான். பார்த்தியா நிலைமைய? என்னம்மா, செம்மையாக என்ஜாய் பண்ணுற போல. நீ இப்படி இருக்கிறது சந்தோஷமாக இருக்குடா. ஆமாண்டா மச்சான். இங்கே நம்ம இல்லைன்னு வச்சுக்கோ, எந்த வேலையும் ஒழுங்காக ஓடாது. நம்ம திறமையை காமிச்சு நாம தானே மச்சா கம்பெனி மேலே தூக்கி விடணும். சரி, அதெல்லாம் விட்டுதல், உன் லைஃப் எப்படி போகுது? நீயும் மதுவும் எப்படி, ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆமாம் மச்சான், அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அண்ட் ஐ ஆம் ஆல்சோ வெரி ஹாப்பி. சூப்பராக மச்சான். இதுக்கப்புறம் என்ன, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு போ. சரி மச்சான், நான் கிளம்புறேன். உனது மேனேஜர் பார்த்தோன்னா தேவையில்லாமல் பேசுவான். சரியா? சரி, ஓகே, பாய். சரிடா, பாய். Have your seat. சாருக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுங்க. சார், காஃபி சாப்பிட மாட்டேன், எனக்கு எப்பவுமே டீ தான். டீ கொண்டு வந்து கொடுப்பா சாருக்கு. தம்பி, சக்கரை கொஞ்சம் கம்மியா. சரிங்க சார். என்ன ஆனாலும் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா. கேட்காமலே வேலை கிடைச்சிருச்சு. டைமுக்கு வரலனாலும் கேட்க பாஸ் இல்லை. பாக்கெட்ல மாசம் மாசம் சம்பளம் வந்து எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சரக்கு அடிக்கிற. அதோட மறந்துட்டேன், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, நீ என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ற பொண்ணு. உனக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லைப்பா. இன்னொன்று ஏதோ கேள்விப்பட்டேனே, பைக்கு கூட வாங்கி கொடுத்துருக்காள் அந்த பொண்ணு. நீ சாதாரண ஆள் கிடையாதுப்பா. நாங்களாம் பயங்கர கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இந்த வேலை இல்லைன்னா நாங்களாம் நடு ரோட்டில் தான் நிற்கணும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற எனக்கு உன்ன மாதிரி ஆளை பார்த்தா கடுப்பு வருமா வராதா? ஒன்று, இந்த ஆஃபீஸில் நான் இருக்கணும் இல்லை நீ இருக்கணும், டிசைட் பண்ணு. அரவிந்த், போகிறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டை பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு போயூ. Thank you.
बंदिशें कातिल दिल की मुझे तड़पाए, ख्वाहिशें इश्क की तेरी तेरे दर लाए, बंदिशें कातिल दिल की मुझे तड़पाए, ख्वाहिशें इश्क की तेरी तेरे दर लाए, मेरे मौला राह दिखा दे मेरे मौला, रहमो करम बरसा दे मेरे मौला, बिखर गए दहलीज पे जो, 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 ख्वाबों को फिर से बसा दे मेरे मौला, रहमो करम बरसा दे मेरे मौला, धड़कन मेरी चिलमंदर मियां, उसको तू हटा मौला, तरसूं जिसको मैं जन्नत वो दिखा मौला, इस बेकरार दिल की पुकार सुन ले रे मेरे मौला, कर तू कहे तो करूं जान इसार तुझ पे है मेरे मौला, मौला चमन जो उजड़ा खिला दे मेरे मौला, कहर को सर से हटा दे मेरे मौला, बेचैन दिल को सुकून मिले, बेचैन दिल को सुकून मिले, बेचैन दिल को साइक कांधा दिला दे मेरे मौला, रहमो करम बरसा दे मेरे मौला। एम्बुलेंस? हेलो, व्हाट व्हाट द हेल आर यू सेइंग? ये क्या नड़ दिच्छे? மாதவ் கூட வந்திருக்கான், டென்ஷன் ஆகாத ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றேன்ல, அழாம இரு. முதல் முறை அளவு ஆகிலா, எனக்கு லைஃப்ல கஷ்டம் என்னன்னு தெரியாது. மாதுரி என்னை விட்டு விலகி போகும்போது மனசெல்லாம் உடஞ்சு போச்சு. இப்போ என் உயிர் நண்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது மனசெல்லாம் வலிக்குது. கடமை பொறுப்புனே இல்லாதப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ என்ன, நாங்க வெட்டியா இருக்கும் போது யாரும் எதுவும் சொல்லல, நாங்க இப்ப மாற தயாரா இருக்கும் போது யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க.
இப்போதான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பியூட்டியை ரியலைஸ் ஆகிறாக்கல. இங்கே பாராக்கல, நான் அவனை கடைசியாக பார்க்கும்போது அவன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். என்னையும் அதே மாதிரி இருக்க சொல்லிட்டு இப்போ அவன் என்னடா அண்ணா இந்த நிலைமையில் என் லைஃபை சந்தோஷமாக்கி அவன் இப்படி இருக்கானே ஆக்கல. அவன் பர்த்டேல இருந்து சரக்க விட்டுறதா இருந்தா ஆக்கல. ஆனா அது என் பிரச்சனையால டிலே ஆயிடுச்சு. அவன் உன் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சான் தெரியுமா? பத்தியா மச்சா. டேய் டேய் சூப்பரா? ஒண்ணு இல்லை மச்சான், எங்க ரிலேஷன்ஷிப்ப நாங்க அப்படியே மேரேஜா மாத்திடலான் இருக்கோம். இப்ப எப்படி இருக்கு? He is out of danger. Thank you doctor. டேய் டாக்டர் வேலை பார்க்க விடுறா. ஏண்டா இன்னும் அதே லோக்கல் பிராண்ட் தான் குடிக்கிறியா? சோ இது நம்ம லாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல. இத்தனை நாள் நம்ம ஜர்னியில் ஒரு ஹக் கூட இல்லைன்னா எப்படி? மரணத்திற்கான காரணங்கள். வீட்டு ஓனரை பார்த்தா ஹாரர் படத்துல வர பேய் மாதிரியே வந்து நிக்கறான். ஆமா இப்போ அந்த மாதிரி தான வந்து நிக்கறான். நல்லா காட்டர் மாமா இருக்கான். அவனும் பேண்ட்ஸ் ஆன். டீ குடிக்கலாம்னு பார்த்தா ஏலக்காய் எடிச்சு போட்டு அன்பா கொடுக்க கத்திரி இல்ல. கத்திரி இல்லம்மா, அது காதலி. காதல்ல கத்திரி வைக்கிறதுலயே இருங்க. அது என்ன டப்பு? டப்பு டப்பு. பணமா? அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்னோட ஜூனியர் சப்பு பையன், காலேஜ்ல எங்களை பார்த்தாலே சுசு போற சின்ன பையன், இப்ப எனக்கே டீம் லீடர் ஆகி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உன் ஜூனியர் பேர் சப்புவா? ஏய், அவன் பேர் சப்பு இல்லடி, சுப்பு. ஆனா ஆள் பார்க்க தமாதுன்னா சப்பு ஃபார்மர் தான் இருப்பான், அதான் அந்த பேரு. ஓகே, இதுல பாஸ் வேற கடுப்பானா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருக்கான். வேலை டைம்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா திட்டாம என்ன பண்ணுவாங்க? சரி சரி, அதை விடு அதை விடு. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஆஹா, ஓகே. மேடிய வேற பார்த்து ஒரு வாரம் ஆச்சு.
பார்த்தா என் நிலைமைய பார்த்து அவன் கஷ்டப்படுவான், என் மூஞ்சிய பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவான். ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணாம விட்டேன். அவனே இப்பதான் ஏதோ சந்தோஷமா இருக்கான். இல்ல என் கஷ்டம்லாம் விட்டு சொல்லி கஷ்டப்படுத்தணுமா? அதான் விட்டேன். தங்கம் மாதிரி கூடவே இருந்த அகிலாவ நான் இழந்துட்டேன். இப்ப என் முகத்தையும் பார்க்க மாட்டேங்கிறா, என் போனையும் எடுக்க மாட்டேங்கிறா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ பாட்டுக்கு நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன். நான் யார்கிட்ட போய் புலம்புவேன்? ஐம் சாரி, இனி எப்பவும் அப்படி பண்ண மாட்டேன். லவ் யூ. என்னை பத்தி கவலைப்பட யாரும் இல்லை. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்தோ பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி லூசுத்தனமா ஏதாவது காரணத்தை எழுதி நாடகம் பண்ண நான் நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். புரியுதா? ஹே, வாழ்றதுக்கும் ஏதோ காரணம் எழுதியிருக்க? ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஒரு தொடை இருந்தா போதுமா? தொடை இல்லடியாது, தொணை தொணை. தொடைக்கும் துணைக்கும் வித்தியாசம் தெரியாதா? தெரியும். யார் தொட வேணும்? யாரோட தொட? இதாங்க எங்களோட வாழ்க்கையோட காவியம். நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் பார்க்கலாம். பாய்.